உறவுகளுடைய இழப்பு அதை எப்படி நாம் வந்து வாழ்க்கையில் கடந்து போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அந்த நிலையை நான் கடந்து போய்கிட்டிருக்கேன். இதில் நான் பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், அனுபவிக்க விசிறியும், மொத்தமாக வந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், அது எல்லாத்தையும் வந்து உங்களோடையும் ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். எப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து நாம் நமக்கு நெருக்கமான சிலரை வந்து பிரிந்து போக வேண்டிய சூழல் நிச்சயம் இருக்கும். முழுமையாக பிரிய வேண்டிய சூழலும் நிச்சயம் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளே போக வேண்டிய சூழல் இருக்கும். நம்ம போயிட்டால் பரவாயில்ல, ஆனால் நமக்கு முன்னாடியே வந்து நமக்கு நெருக்கமான உறவுகள் போகும் பொழுது அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இந்த உறவுகளோட இழப்பு அப்படின்னு நம்ம வந்து பொதுவாக எடுத்து பார்த்தோம்னா, நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உலகத்தில் ஒரு நிமிடத்துக்கு வந்து 106.6, அதாவது மொத்தமாக எடுத்துகிற 107 பேர் வந்து ஒவ்வொரு நிமிடத்திற்கும் மரணம் அடைகிறாங்க. ஒரு மாதம்னு பார்த்தா 46 லட்சம் பேர் வந்து மரணம் அடைகிறாங்க. ஒரு வருடத்துக்குன்னு பார்த்தோம்னா 5.60 கோடி பேருன்னு வந்து மரணம் அடைகிறாங்க. இந்த புள்ளி விவரத்தில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், ஆனால் நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இவ்வளோ பேர் மரணம் அடைகிறாங்க, ஆனால் நம்மளுடைய மனம் அல்லது நம்மளுடைய அந்த சலசலப்பு எப்போ விடுனா ஏற்படும் அப்படின்னா, நமக்கு நெருக்கமானவர்கள் போகும்போது, நம்மளுடைய இதயத்திற்கு புனிதமானவர்களாக இருப்பவர்கள் போகும்பொழுது பார்த்திங்கன்னா, நம்மளால் தாங்க முடியாத ஒரு இன்னலை வந்து அனுபவிப்போம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவ்வளோ துன்பங்களை நாம் வந்து அனுபவிப்போம். அது மட்டும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு நாம் ஒரு சிந்தனையை கிளற விட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து சிந்தனையின் அடிப்படையில் தான் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல நான் உட்காந்து யோசித்த விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நெருக்கமானவர்கள் போகும்போது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் நம்மளும் அதில் ஒரு விதமான சுயநலம் இருக்குது. நெருக்கமானவர்கள் போகும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடல் உறவு சார்ந்த நமக்குன்னு பாதுகாப்பு கொடுத்தவர்கள், பொருளாதார ரீதியாக பாதுகாப்பு கொடுத்தவர்கள், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம், அடையாளம், மரியாதை கொடுத்தவர்கள், அவர்கள் வழியாக நமக்கு பெரிய அங்கீகாரம் மற்றவர்கள் மத்தியில் ஏற்படுத்துவது, மொத்தத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திய கொடுத்தவர்களாக இருப்பாங்க. ஓகே, ஏதோ விதத்தில் நமக்கு வந்து ஒரு அமைதியையும் பொருளாதார ரீதியையும் மொத்தத்தில் ஒரு விதமான வாழ்க்கையையும் ஏற்படுத்தி கொடுத்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, வந்து தூரத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நன்மை சின்னூண்டு செஞ்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடலும் உள்ளமும் ஏங்குறதுக்கும் சலசலப்பு ஏற்படுத்துறதுக்கும் ஒரு இழப்பு ஏற்படுதுன்னா, அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய சுயநலமும் இருக்குது. ஒன்று அனுபவித்ததாக இருக்கலாம், இல்லை அனுபவிச்சுட்டு இருக்கதாக இருக்கலாம், இல்லை அனுபவிக்க போகிறதாக இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய சுயநலமும் இதில் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வந்து சரியாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 5.60 கோடி பேர் வந்து ஒரு இடத்துக்கு இருக்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு செகண்டாச்சு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறது ஏதோ ஒன்று செய்வோம் அப்படி இல்லை. ஆனால் நமக்கு நெருக்கமானவர்கள் போகும்போது மட்டும்தான் இது பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு நம்மளுடைய சுயநலமும் ஒரு காரணம் அப்படிங்கிறத முழு மனதோடு நம்ம ஏற்றுக்கணும். இந்த சூழலை நாம் எப்படி கையாளறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ வழியாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கடந்து போகிற சூழலை வந்து கடந்து போய் தான் ஆகணும். ஓகே, இயற்கையோடு எதிர்த்துட்டு நாம் மல்லுக்கட்ட முடியாது, இறைவனுக்கு எதிராக நாம் செயல்பட முடியாது. சில விஷயங்கள் நடந்தே ஆக வேண்டும் என்றால் அது நடந்தே தான் ஆகணும். இந்த மாதிரி உறவுகள் பிரியுது அப்படின்னா, அந்த இடத்துல நாம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, என்னை சுற்றி மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நாம் கேள்வி கேட்டு வருத்தப்பட முடியாது. இது இயற்கையின் ஆணை, இறைவனின் செயல், இதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்படி நாம் நினைக்கிற நாம் இன்றைக்கி நினைக்கிறோம், இன்னும் சில நாட்களில் நாமளும் இல்லாமலும் போக வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ இந்த மாற்றங்கள் வந்து நிரந்தரமானது தான். இந்த உண்மையை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்பட்டிருக்க இந்த மனக்கசப்பும் ஒரு உடல் முறிவும் எல்லாமே வந்து ஒரு பொதுவானது, எல்லா உயிரினத்திற்கும் எல்லா உறவுகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று தான். ஓகே, அப்போ நடப்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கொள்வோம்.
அப்போ அப்படியே இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. இதில் ரெண்டு விஷயமா இருக்குது. ஒன்று, சரி எல்லாம் போயிடுச்சு நான் சந்தோஷமாகவே இருக்கேன் அப்படின்னாலும் அதுவும் முடிஞ்சிடாது. ஓகே நான் துக்கமாகவே இருக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் சரியான அணுகுமுறை கிடையாது. அப்போ நமக்குள்ளே வந்து நாமே ஒரு முடிவு செஞ்சிடணும். எனக்கு வந்து இந்த துன்பம் ஏற்பட்டிருக்கிறது, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். முதல்ல ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. அடுத்தது, நம்மளால் எவ்வளோ முடியுமோ, என்ன தோணுதோ, வருத்த பண்ணும் எப்படி பண்ணணும்னு தோணுதோ அதை செஞ்சிடணும். அதை வந்து நம்ம வந்து வெளி உலகத்திற்காக இல்லை நம்மளே நம்மளே வந்து ஒரு போலி உருவத்தை காட்டுவதற்காக வந்து கட்டாயப்படுத்தி நிறுத்தி வைக்கக்கூடாது. எப்படி பண்ணணும்னு தோணுதோ அப்படி நாம் பண்ணிடணும். அணுகுமுறை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலர் வந்து மதுபான பிரியர்களாக இருக்கலாம், சிலர் வந்து கோயில் குளம் போகிறவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த துன்பத்தை வந்து நாம் ஏற்றுக்கணும். ஓகே துன்பத்திலிருந்து மீண்டு வரணும், இப்படியே நம்ம இருக்க முடியாது, மீண்டு வரணும். அதுக்கு என்ன வழி? அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கு நான் எப்படி வந்து மீண்டு வருகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிச்சயம் உங்களில் சிலருக்கு வந்து என்னை போல் குணம் இருக்கிறவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கலாம். எனக்கு வந்து இந்த பீடி சிகரெட்டு தண்ணி அடிக்கிறது இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ முன்னோர்கள் என்ன பண்ணாங்க தன்னுடைய துன்பத்தை வந்து சரியாக பண்ணுறதுக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா, ஒரு இக்கட்டான சூழலில் முன்பு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அக்னி சட்டி எடுத்தல், அளவு குத்துதல், அங்கம் பெறுதல், இப்படி வந்து நிறையா நேர்த்தி கடன் வந்து செய்வாங்க இறைவனுக்கு. அதையெல்லாம் வந்து இறைவனுக்கு செய்கிறேங்கிறது ஒரு முக்கியமான ரீசன். ஆனால் பார்த்திங்கன்னா அதோடய பின்னாடி இருக்க ஒரு மூலாதாரம்னு பார்த்திங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணோம்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைக்கு விடை தேடி அழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, இல்லை விடை கிடைத்து மகிழ்ச்சி அடைஞ்சவர்களாக இருப்பாங்க, இல்லை விடை கிடைக்கணும்னு தேடலில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் பார்த்திங்கன்னா நிச்சயம் இந்த மாதிரி வந்து ஒரு தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய செயலில் வந்து ஈடுபடுவாங்க. அவங்களுடைய எந்த ஒரு அங்கம் பெறுதல், அக்னி செட் எடுத்தல், தீ மிதித்தல் இவங்களாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, அதை நான் சரி பண்ணுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன், போராடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு எனக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கணும், ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நான் முறையை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ என்னுடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னை நானே புதுப்பிச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப தீவிரமாக செய்வேன். நான் என்னுடைய உள்ளம் மனம் பயிற்சி அதையும் வந்து தீவிரமாக இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட வந்து நான் ஒரு 5 கிலோமீட்டர் என்ன நான் வந்து ரொம்ப உடைந்து போயிருக்கிறேன். ஆனால் வந்து கொஞ்சம் ஓடுனால் வந்து எனக்கு தெரியும் என்னால் ரீபில் ஆக முடியும் அப்படிங்கிறது. ஓடும்போது மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் வந்து சுரக்குது. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த சூழலில் என்னுடைய ஊரில் நான் உட்காந்துருக்கேன். ஓகே இதுக்கு வந்து எந்த காசு பணமும் நான் செலவு செய்யலை. இங்கே வந்து அமைதியாக இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், ஓடி முடிச்சிருக்கேன், என்னை நானே வந்து ஆஸ்வாசப்படுத்துகிறேன். எனக்கு இது செய்தால் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து எந்த இடத்தையும் வந்து நான் கட்டுப்படுத்தலை. எனக்குள்ளே என்ன எண்ணங்கள் தோணுகிறதோ அதை நான் அப்படியே விடுறேன். என்னென்னா நம்மளுடைய ஒரு நாள் பார்த்தோம்னா 60,000 எண்ணங்கள் வந்து போகிறது அப்படின்னு உளவியல் ரீதியாக ஒரு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்கூடிய விஷயமாக இருக்குது. 60,000 எண்ணங்களுக்கும் வந்து நாம் எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 60,000 எண்ணங்களும் வந்து எங்கேயோ வெளியிலிருந்து வந்தது இல்லை. நாம் எது சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம உள்ளே போகிறோமோ அது சார்ந்த விஷயங்கள், எந்த விஷயத்தை நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போகிறோமோ அதை நாம் வந்து டிவைட் பண்ணோம்னா வந்து ஒரு 10-15 கேட்டகரியிலே வந்து பண்ணிடலாம். அது சார்ந்த எண்ணங்கள் தான் அதிகமாக வரும். நம்ம துக்கமாக இருக்கிற நேரத்தில் வந்தும் அது சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக வரும். அது வந்து வரக்கூடாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் அதை எதிர்க்க ஆரம்பித்தோம்னா அது இன்னும் டபுளாக ட்ரிபிளாக தான் நம்மக்கிட்ட வந்துட்டுருக்கும். ஓகே இது இயற்கையின் நீதி, இறைவனின் ஆணை, இதை நான் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும், இதை நான் பொறுமையாக வந்து ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அதை தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணத்தை நமக்குள்ளே வளர்த்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம விட்டு போக ஆரம்பிக்கும். அதற்கு நாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். நமக்கு சார்ந்த பிரச்சனைகளை போய் மற்றவங்ககிட்ட உட்காந்து இதுக்கு எனக்கு தீர்வு வேணும், அது தீர்வு வேணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்களில் ஏதாவது ஆதாயம் இருக்கா, எப்படி வந்து ஒரு இழப்பு ஏற்படும் போது அதில் வந்து நமக்கான ஆதாயம் இருக்கான்னு பார்த்துட்டு அதோடய நெருக்கம் எந்தளவுக்கு இருக்குங்கிறத பார்த்து தான் வந்து நாம் அந்த நெருக்கத்தை அந்த இழப்புக்கான ஒரு வருத்தத்தையே வந்து அதிகமாக படுறோம். ஓகே ஸோ முன்னாடி சொன்ன இதானத்தையே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுபோல தான் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்குறோம்னா
அவருடைய விஷயத்திலிருந்து தான் பார்ப்பாங்க. ஒருத்தர் நீங்கள் வேலை செய்கிறீங்க, அவ்வளோ ஒருத்தருடைய உறவு ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆதாயம் இருக்கா என்ன ஏது, இவங்களால் இப்போ நம்ம சொல்கிற விஷயம் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இப்படிலாம் பார்த்துட்டு அந்த ஆங்கிளில் தான் சொல்லுவாங்க. உங்களுடைய மன ஓட்டத்தையும் என்ன ஓட்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்போ என்ன பண்ணுறது, ஏதோ இயற்கை இருக்குது இந்த மரத்தோட, இப்படி இயற்கை வாங்க, இங்கே வந்து இப்போ பறவைகள் கத்துது, இயற்கை சார்ந்த சூழல், பனி பெய்யுது, சூரியன் வந்து வந்துருச்சு, எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த விஷயமாகவே இருக்குது. அப்போ இவங்களோட பேசுங்க, இயற்கையோடையும் இறைவனோடையும் நாம் பேசுவோம், அதுவும் தனிமையில் பேசுவோம், என்ன தோணுதோ பேசுங்க. கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு க்யூரிஃபை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சீக்கிரமாக வந்து அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள். ஸோ இது வந்து ஒரு நியாயமான முறை, சரியான முறை, நம்மளுடைய இழப்புகளிலிருந்து மீண்டு வருவதற்கு.